இப்போ சிவகாமியும் அவங்க வீட்டுக்கார் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல சரவணா சொன்னேன் திடீர்னு பார்த்தா சொன்னதுமே வாங்கிட்டு வந்துட்டேயானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அவ இதனால் வரையும் அவனுக்குன்னு எதுவுமே வாங்கலை முதல் முறையாக வண்டி வாங்கியிருக்கியான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சிவகாமி வீட்டுக்கார் சொல்கிறாரு ஆமாம் நானும் ஓட்டினா நல்லாயிருக்கும் ஏதோ ஓட்டணும்னு ஆசையாக இருக்குன்னா ஆமாம் ஓட்டணும் உனையை வச்சுட்டு ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு இருக்காரு இவர் இங்கே சொல்லிட்டு இருக்கும்போதே சிவகம் வந்து தூங்கிடுறாங்க இங்கே பார்த்தா சரவணம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு சந்தியா வண்டி ஓட்டி பழக்கி விட்றதுக்காக எழுப்பிகிட்டே இருக்காங்க ஏங்க ஏங்கன்னு சொல்லி எழுப்பிகிட்டே இருக்காங்க எந்திரிக்கவே இல்லை அப்புறம் டேய் சரவணா எந்திரா அப்படின்றதும் வேகமாக எந்திரிச்சிடுறாரு எந்திரிச்சிட்டு என்னங்க அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் சந்தியா அந்த டேன்னு சொன்னதுக்காக அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க இல்லை அத்தை கூப்பிட்டே நீ எந்திரிக்கலாதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அவர் சரவணக்கு வார்த்தை காதில் கேட்கவே இல்லை அப்படி இவங்களாவே சொல்லிடுறாங்க இல்லை நீங்கள் எந்திருக்குன்னு சொல்லி டெய் சரவணா எந்திரின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை நீங்கள் திருப்பின்னு சொல்லுங்க அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அப்புறம் சந்தியா அதே மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ தூங்குறப்ப இவ்வளோ மரியாதை அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க கிளம்புங்க வண்டி ஓட்ட பழக போகணும்னு சந்தியா வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க வண்டியில் வர்றப்ப சரவணன் சொ சொல்றாரு விசாம அம்மாட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சந்தியா சொல்கிறாங்க அதுக்கு சரவணம் இல்லை வேணாம் திடீர்னு ஓட்டிகிட்டு போய் நிற்கணும் அப்போ யார் அவனுக்கு பழகி கொடுத்தான்னு கேட்டப்போ அப்போ சொல்லணும் தான் பழி கொடுத்தா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாரு தொடர்ந்து ஒரு நாலு நாள் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து சந்தியா வந்து டிரைவிங் பழகிக் கொடுக்குறாங்க வந்து இப்போ வந்து ஓட்டை பழகிட்டார் ஓரளவுக்கு சந்தியா வச்சே ஓட்டிட்டார் அந்த அப்போ சந்தியா வந்து ட லேசாக வந்து இடுப்பை டச் பண்ணுறாரு சரவணன் அப்போ வந்து சரவணுக்கு வந்து கூச்சமாக இருக்காது சொல்லி சொல்லி கிதை சிரிச்சுக்கிட்டுருக்குறாங்க அப்புறம் சந்தியா வச்சு பின்னாடியெலாம் வச்சு எப்படி ஓட்ட பழகிட்டார் பார்த்தீங்களா அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ என்ன சரவணா வண்டி விட்டு பழகிட்டே அப்படின்னு கேட்குறேன் ஓரளவு பழகிட்டேம்மா அப்படின்னு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போது சந்தியா அப்பையும் வந்து சரவணம் இடுப்பை டச் பண்ணுறாங்க சரணன் வந்து வெயின்னு கத்திடுறாரு கத்துனதுமே எல்லோரும் என்னடா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பூச்சி அப்படின்றாங்க சந்தியா மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சந்தியா சிரிக்கிறத வந்து சிவகாமி வந்து பத்தர்றாங்க கூப்பிட்டு கேட்குறாங்க புருஷனுக்கு பூச்சி இதை வந்துச்சு அப்போ கற்றுனா நீ என்ன சிரிக்கிற ஏன் அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அவர் டச் இடுப்பத்தை டச் பண்ணால் அவர் கத்துறாரு அதான் சொல்கிறாங்க அப்போ சிவகாமியும் வந்து அவங்க வீட்டுக்கார சொட்டு பார்க்குறாங்க அவரும் கத்துறாரு அதை பார்த்துட்டு அர்ச்சனாவும் அவங்க வீட்டுக்கார இடுப்பை வந்து டச் பண்ணுறாங்க அவரும் கத்துறாரு ஏ என்னடி இடம் பார்த்துட்டு அப்படின் அவரும் கத்துறாரு அப்போ சிவகாமி கற்றுட்டு ஓ இது பரம்பரை வியாதி போல் அப்படின்னு சிவகாமி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க